வணக்கம். மிதுனம் ராசியின் குரு பெயர்ச்சி பலன்கள் 2021 முதல் 2022. மிதுனம் ராசி வாசர்களே, இது உங்களுக்கான பதிவு தான். சற்று கவனமுடன் கேட்கவும். மிருகசீரிஷம் 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதம். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும், மரியாதை கொடுக்கும் மிதுன ராசி வாசர்களே, நீங்கள் எதிலும் அறிவார்ந்து செயல்படுபவர். வெளி வட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளர். உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆவார். கிரகநிலை. இதுவரை உங்களது ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். களத்திரஸ்தானத்திலிருந்து உங்களது லாபராசி தைரியஸ்தானம் ஆகியவற்றை பார்ப்பார். ராகு உங்களது ராசிக்கு ராசியிலும், கேது மற்று சனி களத்திரஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். 7 ராசிக்கு மாறியிருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் அவசரமாக எதையும் செய்ய தோன்றும். துணிச்சலுடனும் எதிலும் ஈடுபடுவீர். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கப்பெறும். ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமகமாக பழகுவீர். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடற் சோர்வுகளும் வரலாம். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் நமக்கு உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவும் குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு திட்டமிட்டு செயலாற்றுபவர்களுக்கு வளர்ச்சியும் உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டிய நேரம் இது. உத்தியோகஸ்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கள் எல்லாம் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். அலுவலக பணி தொடர அலைய நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகலாம். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீர். உறவினர்கள் வருகையும் இருக்கும். பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடை ஏற்படலாம். பெண்கள் எந்த காரியத்திலும் அவசர காட்ட வேண்டாம். நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும். விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும். பழைய குத்தகை பாக்கிகளும் வசூலாகும். பூச்சிக்கொள்ளும் மருந்துகளுக்கு செலவு செய்வீர். பாசன வசதிகளும் கவனம் செலுத்துவீர். கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டி வரும். சக விவசாயிகளிடம் வீண் விவகாரங்களை தவிர்க்குவது நல்லது. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியிலும் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர். மேலிடத்திலிருந்து உங்களது சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக அமையும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்களும் நடக்கும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர். வருமானம் நன்றாக இருப்பதால் ரகசியக்காரர்களுக்கு செலவு செய்வீர். சக கலைஞர்களால் நன்மையும் அடைவீர். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். அதிலும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீவிர ஆலோசனை செய்து அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீர். திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு தரும். திருவாதிரை. இந்த ஒரு குரு பெயர்ச்சியால் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு அதகமாக பயன்படுத்தி கொள்வீர். எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர். சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகமும் உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்களும் செல்ல நேரிடலாம். புனர்பூசம் 1-2-3 பாதம்,
இந்த குரு பெயர்ச்சியால் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார். குடும்பத்தில் இருந்த குழப்பமும் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர். காரியங்களில் இருந்த பின்னடைவும் நீங்கும். எதிர்பார்த்த உணவும் நிச்சயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளும் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம். தொகுதியில் மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சந்திப்பீர். பரிகாரம்: ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவை பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.